ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் பலப்படுத்தக்கூடிய ஒரு உளுந்துக்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இப்போ கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துக்கிறேன். கருப்பு உளுந்தில் நிறைய கால்சியம் அயன்லாம் இருக்குது. இந்த கருப்பு உளுந்தில் நம்ம எந்த பொருள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும், நமக்குமே நல்ல ஒரு போனுக்கெலாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இந்த உளுந்தில் சாப்பிட்ற பொருளெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து வறுபட்ட வாசனை நல்லா நம்மளுக்கு வரும்போது அதை எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது கூட எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா உளுந்து வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்து ஆற வச்சு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி சூடானதும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்து வெள்ளை தண்ணியை திரும்பி நான் பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து பவுடர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயும் நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதுலேயும் நிறைய கால்சியம் அயன்லாம் இருக்குது. நல்லெண்ணெயில் விட்டமின் இ நிறைய இருக்குது, அதனால் நம்ம அதை எடுத்துக்கும்போது நம்மளுடைய எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டீனேஜ் கேர்ள்ஸுக்கெலாம் இந்த பீரியட்ஸ் டைமில் பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு பேக் பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். இந்த கருப்பு உளுந்தும் நல்ல எண்ணெயும் இடுப்பு எலும்பு மூட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ராங் கொடுக்கும். இதை நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் கிண்டி விட்டுக்கோங்க. எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த உளுந்து களியை செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த உளுந்து பவுடர் நல்லெண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உளுந்து களி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிக்கலாம். நம்ம உளுந்து பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷமே போதும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். ஒரு 4 முந்திரி பருப்பு நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இனிப்புடைய அளவையும் நீங்கள் சேர்க்குற மாவோட அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட இறக்கும்போது 1-2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹெல்த்தியான உளுந்து களி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். Thank you, friends.